நம்ம மணி என்எஸ்என் தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ரேனிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி அனன்சின் தமிழ், நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் நம்ம வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம், முக்கியமாக ஆட் ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் ஏர்னிங் ஆப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்போ ஸ்டாப் பண்ணணும், எப்படி பேமெண்ட் கொடுக்கணும், எப்படி ரிக்வெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தெரியாமே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆப்பை வந்து சும்மா வர வேண்டியது ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம், எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, நாங்களும் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு வந்து பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து யூஸ் பண்ண அந்த ஆப் வந்து ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிருக்கும், அது கூட அவங்க தெரியாமல் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது, யாரும் அந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் ஒர்க் பண்ணி பேமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். தென் அதோட கரண்ட்டில் ஒர்க் ஆகிற ஏர்னிங் ஆப்ஸோட டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறேன். ஸோ வந்து வீடியோட எண்டிங்கில் வந்து எந்தெந்த ஆப்ஸ் வந்து இப்போ கரண்ட்டில் ஒர்க்கிங்கில் இருக்குது, தென் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம வழக்கம் போல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் உங்களுக்குமே தெரியாமல் இருக்கலாம். தென் இப்போ வந்து நியூவாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் ஆட் ஏர்னிங் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஏர்னிங் ஆப்ஸு. ஓகேங்களா? ஸோ இதேமாரி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து ஏர் ஏர்னிங் ஆப்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் ஆப்பு, லைஃப் டைம் ஆப்பு, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏர்னிங் ஆப்ஸில் ஃபஸ்ட்டு எந்தெந்த வகையான ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து நார்மலாக நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது செல்ஃப் ஏர்னிங் பண்ணுறது, தென் ரெஃபர் பண்ணும்போது அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறதுல அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு சம் கமிஷன்ஸ் கிடைக்கிறது, அதெல்லாம் இந்த டைப் ஆப் ஆப்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப்பு. இன்னொரு டைப்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வர வேண்டிய ஆப் வர்றது வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் இல்லை அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கரெக்டாக கொடுக்குறது வந்து இதெல்லாம் லாங் டைம் ஆப்ஸ். ஓகேங்களா? தென் இன்னொன்று என்ன அப்படின்னா ஷார்ட் டைம் ஆப்ஸ், ஒன்லி ரெஃபர் பண்ணி மட்டும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஸ்லாம் இப்போ வந்து என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து செல்ஃப் ஏர்னிங் பண்ணிக்கலாம், செல்ஃப் ஏர்னிங் தான் மெயின். ஓகேங்களா? ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஆட் ஏர்னிங் பண்ணிக்கிறது. தென் இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இம்ப்ரெஷன், ஒரு ஆடை வந்து ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் பார்க்குறதுக்கு நமக்கு 5 பைசா 10 பைசா அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? தென் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த லாங் டைம் ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடை பார்க்குறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி, 1 மினிட் 30 செகண்ட் அந்த மாதிரி விடுவாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 10 பைசா 20 பைசா அந்த மாதிரி கொடுப்பாங்க. தென் இந்த செல்ஃப் ஏர்னிங் அந்த ரெஃபர் ஏர்னிங் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ண ஒரு ரெஃபர், ஒரு ஃப்ரெண்டு உங்களோட ஃப்ரெண்டை அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்மளோட வித்ரா ரிக்வெஸ்ட் பார்த்திங்கன்னா மினிமம் 50 இல்லை அப்படின்னா 100 500 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரெஃபர் ஏர்னிங் ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து ஆப்ஸ் எல்லாம் எப்போ வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் செல்ஃப் ஏர்னிங், அப்புறம் வந்து ரெஃபரில் வந்து கமிஷன்ஸ் கிடைக்கிற இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ஆப்ஸ் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னா 1 வாரம் to 2 வாரம் அவ்வளோ வரைக்கும் வந்து கண்டிப்பாக அந்த ஆப்ஸ்லாம் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளே நீங்கள் ஒரு 3 பேமெண்ட்டும் எடுக்கலாம், 4 பேமெண்ட்டும் எடுக்கலாம், 2 பேமெண்ட்டும் எடுக்கலாம், நீங்கள் ஒரு பேமெண்ட்டு கூட எடுத்துகிட்டு நிறுத்துவீங்க. ஏன்னா ஓகேங்களா, அது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது பொறுத்து, நீங்கள் ஒரு நாள் ஒர்க் பண்ணுவீங்க, 2-3 நாள் ஒர்க் பண்ண விட்டுட்டு 4வது நாள் கூட வந்து அந்த ஆப்பை ஒர்க் பண்ணுவீங்க, அதனால் ஒரு ரிக்வெஸ்ட்டாக உங்களால் எடுக்க முடியும். இன்னொருத்தர் இருப்பார், அவர் வந்து டெய்லி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார், அவர் வந்து 2-3 ரிக்வெஸ்ட் எடுத்துருவார். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், 1 வாரம் இல்லைனா 2 வாரம் வந்து ஒர்க் பண்ணுறது. தென் இதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, சில ஆப்ஸ் வருது அப்படின்னா டக்குன்னு அவன் வந்துட்டு ஒரு 3-4 நாள்லேயே டக்குன்னு பேமெண்ட்டை நிறுத்திட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்ல மாட்டேன், நார்மலாக இந்த ஆப்ஸ் வந்துச்சு அப்படின்னா 1 வாரம் to 2 வாரம் நம்ம வந்து கேரண்டி கொடுக்கலாம், ஆப்ஸ் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்பயும் 1-2 ஆப்ஸ் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகும். ஸோ அதை வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேங்களா? வீடியோவில் வந்து வீடியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஃபினிஷிங் இல்லை இடையில வந்து எப்போயாவது இன்ஃபார்ம் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெஃபர் ஏர்னிங் ஆப்ஸ், அதெல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். அது பார்த்திங்கன்னா 2 or 3 டேஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம் டைம் அவங்களுக்கு, மினிமம் டைமு. தென் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1-2 ஆப்ஸ் வேணாம், மோஸ்ட்லி 2 or 3 டேஸில் ஸ்டாப் ஆயிரும். சில ஆப்ஸ் வந்து வந்த அன்றைக்கு மட்டும் பேமெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சில ஆப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து 1 வாரம் 2 வாரம் பேமெண்ட் கொடுக்குற ஆப்ஸும் வரும். ஓகேங்களா? எப்போயாவது ரேராக வரும். ஓகேவா?
ஸோ அதுதான் அதனால தான் சொல்கிறது அது வந்து ரெஃபர் பண்ணி மட்டும் ஏர்ன் பண்ணுங்கள், செல்ஃப் ஏர்னிங் வேண்டாம் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வீடியோ போடுறோம், ஆப்ஸ் வந்து இவ்வளோ பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் மட்டும் எடுங்க, இத்தனை வாரத்துக்குள்ளே எடுங்க அப்படிங்கிற மாதிரியும் டீட்டெயில்ஸ் வந்து சில ஆப்ஸ் சொல்ல முடிகிற ஆப்ஸ்லாம் நாங்கள் சொல்லிடுறோம். சில ஆப்ஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ அது வந்து எங்களுக்கு ஸ்டாப் பண்ண பிறகு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ வந்து வீடியோ போட்டுருவோம் இல்லையா, கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸும் போடுறேன். இப்போ வந்து நான் ஒரு எர்னிங் ஆப்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 400-500 வியூ போகுது, ஓகேங்களா? ஸோ அதே நான் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னா அது அதை விட அதிகமான எர்னிங் வந்து பார்க்கணும், ஓகேவா? ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆப் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப் ஒர்க்கிங்கில் தான் இருக்கா, பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்கா, இல்லை அது இன்னும் அது ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அப்போ உங்களுக்கு தெரியும். பட் வந்து அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் வீடியோன்னு போட்டோம் அப்படின்னா ஒரு 100 வியூ, 150 வியூ, 200 வியூ உள்ளே தான் வருது. அப்போ வந்து அந்த 500 பேர் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அதுவும் பண்ணுறது கிடையாது. ஒரு 50 பேர், 100 பேர் அந்த மாதிரி ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்க்குறது ஒரு கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 20 பேர் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க, 30 பேர் மறுபடியும் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸ்டாப் பண்ணுற ஆப். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து மிஸ் ஆகதான் செய்யும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் வேறு ஒரு ஆப் வீடியோ போடும்போது அப்போ வந்து கமெண்ட் பண்ணுறது எனக்கு இந்த ஆப்லேருந்து வீடியோ எனக்கு வந்து பேமெண்ட் வரல, பெண்டிங்கில் இருக்குது. தென் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறது எந்த ஆப் ஸ்டாப் ஆயிடுச்சா, இந்த ஆப் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ நான் வந்து அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் என் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நான் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸு, அப்புறம் வந்து ஸ்டாப் ஆகிற ஆப்ஸு, அப்புறம் பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கிற ஆப்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் டெய்லி வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லி இல்லைனா 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இருந்தாலும் சென்ட் பண்ணாலும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து நான் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி சென்ட் பண்ணியிருப்பேன். நான் 3வது நாள், 4வது நாள் வந்து மறுபடியும் அந்த ஆப்ஸ் வந்து இன்னும் பேமெண்ட் வருதா, ஸ்டாப் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லுங்கள், முதல்ல இன்ஃபார்ம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. நீங்கள் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ வந்து அதேமாதிரி டெய்லி உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆப்ஸ் லான்ச் ஆன உடனே உங்களுக்கு வந்து லிங்க்கும் சென்ட் பண்ணிடுவேன். தென் வந்து பேமெண்ட் ஸ்டாப் ஆகிற ஆப்ஸு, பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்க ஆப்ஸ், அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்டேட்ஸை நீங்கள் டெய்லி பாருங்கள், அப்டேட்ஸை பார்த்து ஒர்க் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த ஆடானிங் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் இது தான், ஓகேங்களா? ஸோ எப்போ ஸ்டாப் ஆகும்னு சொல்ல முடியாது, நாங்கள் ஸ்டாப் ஆகும்போது இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒர்க் பண்ணுறது இருக்காது, கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பேமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆப் ஸ்டாப் ஆனதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் வீடியோஸை கொஞ்சம் பார்க்குறத தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸில் மட்டும் நாங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறோம்னா கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் இல்லை எல்லா சேனலும் சொல்கிறேன், போடுறோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒர்க்கா அந்த மாதிரி தான் போட முடியும். டெய்லி வந்து கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ், கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு ஆப் லான்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஸ் வந்து லான்ச் ஆகும்போது திடீர்னு ஒரு ஆப் ஸ்டாப் ஆயிருக்குன்னா அந்த ஆப் ஸ்டாப் ஆனது வந்து அந்த ஆப் இன்னொரு நியூ ஆப் லான்ச் ஆயிருக்கு இல்லையா, அந்த வீடியோ போடும்போது நாங்கள் இடையில சொல்லிடுவோம் இந்த ஆப் ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இல்லை எண்டிங்கில் அந்த மாதிரி சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லும் போதும் நீங்கள் வந்து அதிகம் ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, எதாவது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ ரெகுலராக முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்ஸ் பாருங்கள், பார்த்து வந்து ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகே? ஓகே, ஆடைனிங் ஆப்ஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஆப்ஸ்லாம் வருது, எப்படிலாம் பேமெண்ட் எடுக்கணும், எப்படிலாம் ரெகுலராக அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஓகே, என்னால் இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணி என்னால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இது ஏர்ன் பண்ணி ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கவங்க இல்லை இதெல்லாம் ஒரு வேலையாக அப்படிங்கிற இருக்கிறவங்களாம் நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கு உங்கள் டைம் தான் வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதுக்கு தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து நான் வந்து உங்களோட யூஸுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே வாங்க, இப்போ வந்து இந்த எந்த ஆப்ஸ் வந்து கரண்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த ஆப்ஸ் எல்லாமே இப்போதைக்கு பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆப்ஸ் எல்லாம் கரெக்டாக பேமெண்ட் வந்துட்டுருக்கு, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நான் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கடைசியில் ஷோ பண்ணுறேன். தென் இந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த ரெண்டு ஆப் இருக்கு இல்லையா, இதில் பாக்கெட் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ மந்த்லி பேமெண்ட் மட்டும்தான் இப்போ வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிற ரிக்வஸ்ட், அப்புறம் வந்து நீங்கள் இனிமேல் ரிக்வஸ்ட் கொடுக்க போகிற ரிக்வஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பேமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷன் அந்த ஆப்ஷனில் போய் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும்.
தென் இந்த டெக்னாலஜி ஃபேக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி அப்போ வந்தது தான், பட் வந்து அவங்க ஒன் டேலி பேமெண்ட் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கூடிய சீக்கிரத்தில் மந்த்லி பேமெண்ட்டாக மாற்றினாலும் மாற்றலாம். தென் இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக தெரியும், லைஃப் லாங் ஆப்பு, ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. தென் இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, இது மூணு ஆப்பும் வந்து பெண்டிங்கில் இருக்குது, பெண்டிங் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருந்த எல்லா பேமெண்ட்ஸும் உங்களுக்கு எத்தனை நாள் பெண்டிங் இருந்தாலும் சரி, அந்த பெண்டிங் இருந்த எல்லா பேமெண்ட்ஸும் இன்றைக்கி வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் பாதி மெம்பர்ஸுக்கு ஓகேங்களா, ஒரு 50% பெண்டிங் இருந்த எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க வந்து நாளைக்கு நாளானுக்கு போல் பேமெண்ட் கொடுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ண வேண்டாம். பெண்டிங்கில் இல்லை, உங்களுக்கு வந்து பெண்டிங் இருந்த பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பேமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு, ஸோ இதை வந்து ஒர்க்கிங் ஆப்ஸில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். தென் இந்த ரெண்டு ஆப்ஸும் இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த ரெண்டு ஆப்பும் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், பாக்கெட் அக்கௌண்ட் அப்புறம் கார் லோன் ஓகேங்களா. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டு ஆப் நியூவாக வந்திருக்கு, இந்த ஆப்ஸை வந்து தனியாக போடுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து சொல்லிடுறேன், இதுவும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிலாம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை ஓகேங்களா. ஜஸ்ட் இதுவும் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது தான் ஓகேவா. ஸோ ரெஃபரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் இல்லை, ஒரு ரெஃபருக்கு ரெண்டு ஆப்லேயுமே ஒரு ரூபா தான் தராங்க ஓகேவா. ஒரு ரெஃபருக்கு ரெண்டு ஆப்லேயுமே ஒரு ரூபா தான் தராங்க. நீங்கள் வந்து இந்த ஆப்பில் மினிமம் ரீடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 ரூபா இருந்தால் மினிமம் ரீடாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து ரெஃபர் பண்ண முடியாது 30 பேர் ஓகேங்களா. பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க டேட்டா டக்கு, நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இந்த கிரிப்டோ நியூஸ் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரீடாக 10 ரூபா தான். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்டாக ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 10 ரூபா ஆச்சு. நீங்கள் வந்து ஒரு 10 ஃப்ரெண்டு என்னால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்சன் ப்ரௌசர், இது வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ரெஃபருக்கு 25 ரூபா இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க நியூ ஆஃபர் மூலமா. ஸோ அந்த ஆஃபர் வந்து முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் 25 ரூபா ஏர்ன் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதே இந்த ஆப் வந்து பேமெண்ட்லாம் நம்ம வந்து பேடிஎம்மில் எடுக்க முடியாது. நீங்கள் எந்த நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ இல்லை வந்து வேறு எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸை பற்றியும் அதோட கரண்ட்லி அப்டேட்ஸ் பற்றியும் பேமெண்ட் ப்ரூஃப்ஸை பற்றியும் பார்த்துட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனெக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேமெண்ட் ப்ரூஃபாக பார்த்துருவோம். இந்த லோன் கிரெடிட் அப்படின்னு வந்திருக்கிறதெல்லாம் அந்த கிரெடிட் ஸ்கோர் ஓகேங்களா, பெண்டிங்கில் இந்த பேமெண்ட்லாம் வந்துருச்சுன்னு சொல்லலாது. அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து போட்டிருந்தோம், நேற்று கூட வீடியோ போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்பிலேருந்து வந்து பேமெண்ட், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த 20 வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டோட செகண்ட் ஆப் ஓகேங்களா. ஸோ அதிலேருந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் இன்றைக்கி வந்து பேமெண்ட் தான். தென் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஆதார் கார்டு ஓகேங்களா, ஆதார் கார்டு ஃபஸ்ட் ஆப்பில் உள்ளது. தென் ஆதார் கார்டில் இப்போ தேர்ட் ஆப் லான்ச் ஆயிருக்கு, அதை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் மாறினீங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெட்டி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. பெட்டி கேஷ் மினிமம் ரேடம் 10 ரூபா சொல்லியிருந்தேன், 1000 காயின்ஸ். ஸோ அந்த ஆப்பில் வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெட்டி கேஷ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 48 ஹவர்ஸில் பேமெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து 3ஆம்தேதி ரிக்வஸ்ட் கொடுத்தது, 48 ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பேமெண்ட் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ வந்து 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். தென் மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த பழைய ஆப்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.